உரைநிகழ்த்த வேண்டும் என்றால் அவர் அதற்கு அதிகாரம் 175 இருக்கிறது. அவர் ஒரு குறிப்பிட்ட கருத்தை சொல்லுவதற்கோ இல்லை ஒரு குறிப்பிட்ட செய்தியை சொல்லுவதற்கோ அமைச்சரவையை கேட்டு அதனுடைய அனுமதி பெற்று அதன் பிறகு ஆளுநர் உரை நிகழ்த்தலாம். ஆனால் 176 பிரிவின் கீழ் ஆளுநர் உரை நிகழ்த்தும் பொழுது அமைச்சரவை என்ன தயாரித்து கொடுக்கிறதோ அதைத்தான் படிக்க வேண்டும். இந்த அடிப்படை அரசியலமைப்பு சட்ட கொள்கைகள் கூட தெரியாததால் தான் பின்னர் வரும் காலங்களில் ராஜ்மன்னார் கமிஷன் ஆகட்டும், ராஜ்மன்னார் கமிட்டி ஆகட்டும், சர்க்காரியா கமிஷன் ஆகட்டும், இல்லை புஞ்சி கமிட்டி ஆகட்டும், அல்லது ரிவ்யூ தி ரிவ்யூ கமிட்டி, வெங்கடாச்சலையா ரிவ்யூ கான்ஸ்டியூஷன் ரிவ்யூ கமிட்டி ஆகட்டும், என்ன சொல்கிறார்கள், ஆளுநருக்கு சில சிறப்பு தகுதிகள் வேண்டும். இது தீர்க்கமாக சொல்லப்பட்டது. ஆளுநர் என்பது மாநில அரசின் ஆலோசனைப்படி அம்மாநில அரசை கலந்துதான் நியமிக்கப்பட வேண்டும். இவை எல்லாம் நிபுணர் குழுவின் பரிந்துரைகள். ஆளுநர் மாநில அரசின் பரிந்துரையின் பேரில் தான் நியமிக்கப்பட வேண்டும். ஆளுநருக்கு சில சிறப்பு தகுதிகள் இருக்க வேண்டும். சமுதாயத்தில் தன்னை தனிமை சிறப்பு தகுதியை அவர் உருவாக்கி கொண்டவராக இருக்க வேண்டும். எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் மிகவும் ஈடுபட்டு இருந்தவராக இருக்கக்கூடாது. இவையெல்லாம் நான் சொல்லவில்லை, ராஜ்மன்னார் கமிட்டி சொல்லுகிறது, ஏன் புஞ்சு கமிஷன் சொல்லுகிறது, ரிவ்யூ தி கான்ஸ்டியூஷன் வெங்கடாச்சலையா கமிஷன் சொல்லுகிறது. ஆளுநர் என்பது இன்னும் சொல்ல போனால் நபாம் ரபியா கேஸ், 2016 அரசியல் அமைப்பு அரசியல் சாசன பெஞ்ச் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆளுநர் தன்னை நியமித்த ஒன்றிய அரசின் கட்சியின் அலுவலகத்தின் நீட்சியாக செயல்படக்கூடாது. இதை விட வேறு என்ன வேண்டும்? ரமேஸ்வர் பிரசாத் பீகார் மாநிலத்தில் அரசு கலைக்கப்பட்ட பொழுது அது உச்ச நீதிமன்றத்துக்கு சென்ற பொழுது உச்ச நீதிமன்றம் சொல்கிறது, இந்த கால ஆளுநர்கள் ஒன்றிய அரசில் ஆளும் கட்சியின் அலுவலகத்தில் நீட்சியாகவே செயல்படுகிறார்கள் என்பது வருந்தத்தக்கது, இத்தகைய நிலை மாற வேண்டும் என்று தெள்ள தெளிவாக சொல்லுகிறது. பாரா 270 படித்து பாருங்கள் நண்பர்களே. ராமேஸ்வர் பிரசாத் தீர்ப்பாகட்டும் இல்லை பின்னர் இந்த நபாப் ரபியா தீர்ப்பாகட்டும், 1994 எஸ்ஆர் பொம்மை வழக்கிலும் உச்ச நீதிமன்றம் சொன்னது, 2006 ராமேஸ்வர் பிரசாத் வழக்கிலும் உச்ச நீதிமன்றம் சொன்னது, பின்னர் 2016 அரசியல் சாசன அமர்வு 2016 அதைத்தான் சொல்லுகிறது. ஆனால் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லையே. நிர்வாக அதிகாரங்கள் எல்லாம் அமைச்சரவையினுடைய ஆலோசனைப்படித்தான் ஆளுநர் செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் எதை அது மீறுகிறார்களே, இதற்கு என்ன நடவடிக்கை எடுப்பது, அதுவும் கமிஷன் சொல்லுகிறது. நியமன பதவியில் அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள பதவிகளில் குடியரசுத் தலைவராகட்டும் அவரை பதவி நீக்கம் செய்யலாம், பாராளுமன்றத்தில் 2/3 உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு பதவி நீக்கம் செய்யலாம், ஏன் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆகட்டும், உயர்நீதிமன்ற நீதிபதி ஆகட்டும், அவர்களையும் பதவி நீக்கம் செய்யலாம், ஒழுங்கினத்திற்காக பதவி நீக்கம் செய்யலாம். முதலமைச்சர் பிரதம மந்திரியாக இருந்தால் கூட நம்பிக்கை வாக்கெடுப்பின் மூலம் அவர்களை பதவி இழக்க செய்யலாம். இவை அனைத்தும் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது. ஆனால் ஆளுநர் தான் 159 கீழ் எடுத்துக்கொண்ட வாக்குறுதிக்கு முரணாக அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பேன், அரசியலமைப்பு சட்டத்திற்கு எந்தவித குந்தகமும் வராமல் பார்த்துக்கொள்வேன், ஐ வில் பிரிசர்வ் ப்ரொடெக்ட் அண்ட் டிஃபெண்ட் தி கான்ஸ்டிடியூஷன் அண்ட் த லா, அது 159 கீழ் ஆளுநர் எடுத்துக்கொள்ளும் பிரமாண வாக்கு மூலம். அந்த வாக்குமூலத்திற்கு எதிராக இன்று வரை செயல்படுகிறார்கள் என்றால் அதற்கு என்ன தண்டனை? இதை கமிஷன் சொல்லுகிறது, சர்க்காரியா கமிஷன் சொல்லுகிறது. ஆளுநரை நீக்குவதற்கும் அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வர வேண்டும். அது எதுவாக வேண்டாலும் இருக்கலாம். 2/3 உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினால் குடியரசுத் தலைவர் ஆளுநரின் கருத்துரு பெற்று அவர் முடிவெடுத்து ஆளுநரை திரும்ப பெற வேண்டும். அது மட்டுமல்ல நண்பர்களே, நிபுணர் கூட என்ன சொல்கிறது என்றால், ஒரு முறை ஆளுநராக இருந்துவிட்டால் அவர் இரண்டாவது முறை எந்த விதமான அரசியல் பதவியும் வைக்கக்கூடாது என்று இருந்தால்தான் அவர் சுதந்திரமாக செயல்படுவார் என்றும் நிபுணர் குழு சொல்கிறது, சர்க்காரிய கமிஷனும் சொல்கிறது, புஞ்சி கமிஷனும் சொல்கிறது. இங்கே என்ன நடந்தது, 2 வருடம் நாகாலாந்து, 2 வருடங்கள் தமிழ்நாடு,
இவை எல்லாம் நிபுணர் குழுவால் நிராகரிக்கப்பட்ட கோரிக்கைகள். ஆனால் இவை எல்லாம் இன்றும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இப்பொழுது நான் நிர்வாக அதிகாரங்களுக்கு வருகிறேன். நிர்வாக அதிகாரங்கிறது நியமன பதவிகள். சபாநாயகர், உதவி சபாநாயகர் இவர்கள் இருவரும் இல்லாத பொழுது சபையை நடத்துவதற்கு ஒரு மூத்த உறுப்பினரை நியமிக்கும் உரிமை ஆளுநருக்கு உண்டு. இது அவருடைய உரிமைகள் ஒன்று. பின்னர் சட்டமன்றம் சார்ந்த அதிகாரங்கள், சட்டமன்றம் சார்ந்த அதிகாரங்கள் கிட்டத்தட்ட மூன்று. ஒன்று, சட்டசபை தொடரை ஆரம்பித்து வைத்தல், முடித்து வைத்தல். இரண்டாவது, சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட மசோதா தன்னுடைய கையொப்பத்துக்கு வரும்பொழுது அதற்கு கையொப்பமிடுதல், அல்லது அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் திரும்ப சட்டமன்றத்துக்கு அனுப்பி அதன் கருத்துரு வாங்கி பின்னர் கருத்துருக்கு விளக்கம் பெற்றவுடன் கையொப்பமிடுதல். மூன்றாவதாக, ஒன்றிய அரசுக்கு சம்பந்தப்பட்ட சட்டங்களுக்கு சட்டங்களோடு இருந்தால், பொதுப்பட்டியல் வருகின்ற ஒரு சப்ஜெக்டாக இருந்தால் அதை உடனடியாக ஜனாதிபதி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பிட்டு அவருடைய கவனத்திற்கு கொண்டு வந்து ஒப்புதலுக்கு அனுப்ப வேண்டும். இதை புஞ்சி கமிஷன் என்ன சொல்கிறது என்றால், ஆறு மாதங்கள் ஆளுநர் ஆறு மாதங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சப்போஸ் அது வந்து குடியரசுத் தலைவருடைய கவனத்திற்கு செல்ல வேண்டிய மசோதாவாக இருந்தால் குடியரசுத் தலைவர் மேலும் மூணு மாதங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆக மொத்தம் ஒன்பது மாதங்களில் ஒரு சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட மசோதா சட்டமாக்கப்பட வேண்டும், அல்லது ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் திருப்பி அனுப்பலாம். ஆனால் எந்தவித ஒப்புதலும் கிடைக்காமல், ஒப்புதலையும் மறுக்காமல் அப்படியே கிடப்பில் போட்டு வைத்திருக்கு ஆளுநருக்கு எந்தவித உரிமையும் இல்லை. இவைகளெல்லாம் அரசியல் சாசன சட்டத்துக்கு முரணானது இல்லையா? இவ்வாறு தினமும் இவ்வாறு செய்து கொண்டிருப்பவர் மேல் நடவடிக்கை எடுக்க வழி இல்லையா? இன்றைய அரசியல் சமூக அரசியல் சாசன சட்டத்தில் வழி இல்லை. அதனால்தான் தமிழக முதலமைச்சர் அவருடைய ஆணையின் பேரில் நமது நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா போன்றவர்கள் எல்லாம் குடியரசுத் தலைவரை பார்த்து அவரை திரும்ப பெறுங்கள் என்று மனு கொடுக்கிறோம். அது ஒன்றுதான் வழி. இப்பொழுது இருக்கின்ற சட்டமன்ற அரசியல் சாசனத்தை அது ஒன்றுதான் வழி, வேறு ஒன்றும் வழி கிடையாது. ஆனால் சர்க்காரியா கமிஷன் ஆகட்டும், புஞ்சி கமிஷன் ஆகட்டும், ஆளுநரை திரும்ப பெறுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிபாரிசு செய்திருக்கிறார்கள். இவ்வாறாக நிதித்துறை சார்ந்த அதிகாரங்கள் என்னவென்றால், இது சட்டமன்ற சார்ந்த அதிகாரங்கள். ஒன்று, சட்டமன்றத்தை கூட்டுவது, சட்டமன்றத்துறையை முடித்து வைப்பது, சட்ட மசோதாவுக்கு கையெழுத்திடுவது அல்லது கவனத்திற்கு திரும்ப கொண்டு போவது, அல்லது குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைப்பது. நிதி சார்ந்த மணி பில் என்று சொல்வார்களே, நிதி மசோதா அனைத்தும் அவருடைய ஒப்புதல் பெற்று அவருடைய கவனத்திற்கு கொண்டு வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இருக்கின்றது. இது நிதி மசோதா, இல்லது அந்த எஸ்டிமேட்ஸ் என்று சொல்லுவார்கள் இல்லையா, டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ், அது ஆளுநருடைய ஒப்புதலும் செய்ய வேண்டும். இவ்வளவுதான் அவருடைய அதிகாரங்கள். இதற்கு மீறி அவர் எதுவும் பண்ணக்கூடாது. ஆனால் இன்று என்ன நடக்கிறது? கேரள மாநிலமாகட்டும், தமிழ்நாடாகட்டும், டெல்லி ஆகட்டும், பாண்டிச்சேரி ஆகட்டும், ஏன் பீகார் ஆகட்டும், வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும், இவை எல்லாம் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு முரணாக, ஒன்றிய அரசு ஆளும் கட்சிக்கு மாறாக இருக்கின்ற கட்சியினுடைய ஆட்சியில் நடைபெறுகின்ற மாநிலங்கள் எல்லாம் ஆளுநர்கள் ஒன்றிய அரசின் கைப்பாவியாக, பகடைக்காய்களாக பயன்படுத்தப்படுகிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும், அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்று கோரி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அரசியலமைப்பு சட்டம் தந்த அண்ணல் அம்பேத்கரின் ஒளியில் எளிய மக்களுக்கான இடமாகவும் நீதிமன்றங்கள் இருக்கும் என்ற நம்பிக்கையை விதைத்த போற்றுதலுக்குரிய மேனாள் நீதியரசர் ஐயா சந்துரு அவர்களை கருத்துரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். கட்டறிந்த சான்றோர்கள் இருக்கும் அவையில் அரசமைப்பு சட்டத்தையும் அதனுடைய அதிகார எல்லையும் பற்றி பேசுவது அனாவசியம். இன்றைக்கு நம் முன்னால் எழுப்பப்பட்டுள்ள பிரச்சனை ஒரு சிறிய பிரச்சனை. ஆளுநராக பதவி வைப்பவர் அந்த மாநிலத்தில் உள்ள அமைச்சரவை, உரிய முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், அதற்கு தலைவராக உள்ள முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு அந்த கோப்புகளில் கையெழுத்து போடுவதுதான்
அவருக்கு உண்டான ஒரே கடமை. ஆளுநர் பற்றி நாம் பேச வேண்டுமென்றால் நிறைய